வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. 10 வயது சிறுவன் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்கு உதவி கேட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தான். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தை அடுத்து உள்ளது மேட்டு திருக்காம்புலியூர். இந்த கிராமத்தை சார்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இளஞ்சியம் தம்பதியினர். இவர்களுக்கு பிரசன்னா என்ற மகன் உள்ளான். கிருஷ்ணமூர்த்தி திருச்சி மார்க்கெட்டில் எலுமிச்சை வியாபாரம் செய்து வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவனின் தாய் இளஞ்சியம் உடல்நலக் குறைவால் உயிரிழந்துவிட்டார். இதனால் தந்தை கிருஷ்ணமூர்த்தியும் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளதால் பிரசன்னா அவரது பெரியம்மாள் பராமரிப்பில் வளர்ந்து வருகிறான். அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறான். பிரசன்னா சிறு குழந்தையாக பிறந்தபோதே சிறுநீர் செல்ல வழியில்லாமல் சிரமப்பட்டதை பார்த்த மருத்துவர்கள் சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து பின்புற இடுப்பு பகுதியின் மேல் துவாரமிட்டு அதன் வழியாக சிறுநீர் வெளியேற வழி செய்து கொடுத்துள்ளனர். பெரியவன் ஆனவுடன் அறுவை சிகிச்சையை மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியுள்ளனர். தற்போது 10 வயது ஆகிவிட்டதால் இன்னும் பின்புறமாகவே சிறுநீர் வெளியேறுவதால் துர்நாற்றம் வீசுவதாக சக மாணவர்கள் கேலி செய்வதால் அறுவை சிகிச்சையை மாற்றி செய்ய மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். திருச்சி மற்றும் கரூர் அரசு மருத்துவமனைகளில் இதற்கான வசதி இல்லாததால் பாண்டிச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனை நிர்வாகம் 3 லட்சம் அறுவை சிகிச்சைக்கு கட்டணமாக கேட்டதாக கூறப்படுகிறது. ஆதலால் மாவட்ட நிர்வாகத்தை அணுகி மருத்துவ உதவிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரனிடம் மனு அளித்துள்ளான். மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட வருவாய் அலுவலர் உரிய நடவடிக்கை எடுக்க ஆவண செய்வதாக சொல்லி அனுப்பி வைத்தார். பார்த்தோம் அதுலாம் யார் ஆள் இல்லைங்க சார். பையனை தான், உங்கள் அம்மா இல்லை அந்த பையனுக்கு. அப்பாவும் கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் இதாக இருக்காரு. பார்க்க யாருமே இல்லை. அவங்க பெருமாள் வீட்டில் தங்கி தான் பார்க்குறாங்க. இந்த பையனோட 2 பொண்ணு இருக்கு அக்கா.